கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய முதலாம் நிருபம் 9:2 1 Corinthians 9:2 1 Corinthians 9:2 நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாய் இருக்கிறீர்களே. அதாவது ஒரு அப்போஸ்தலன் என்பது யாரு? அனுப்பப்பட்டவன். அதாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு முதன் முதலாய் போய் அங்கு அனுப்பப்பட்டு அங்கு சுவிசேஷம் செய்யக்கூடியவர்கள். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அப்போஸ்தலனாய் அனுப்பப்பட்டவர். இப்போ இந்த கொரிந்து பட்டணத்துக்கு வர்றாரு. கொரிந்து பட்டணத்தில் வந்து அங்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அங்கு ஒரு சபையை நிறுவுகிறார். அப்படி தான் இந்த கொரிந்து சபை உருவானது. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் மற்றவங்களுக்கு அப்போஸ்தலனாக இருக்கிறனோ இல்லையோ, ஏன்னா எருசலேமில் ஏற்கனவே இருக்குது, சமாரியாவில் ஏற்கனவே இருக்குது, ஆனால் மற்ற பகுதிகளுக்கு நான் வந்து சபையை உருவாக்குனேன், அதே மாதிரி மற்றவங்களுக்கு நான் அப்போஸ்தலனாக இல்லையோ இருக்கணும் இல்லையோ, உங்களுக்கு நான் அப்போஸ்தலனாக இருக்கிறேன். காரணம், உங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்து நீங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தருக்கென்று வாழக்கூடிய காரியத்தை செய்வதற்கு அனுப்பப்பட்டால் யார்? நான் தான். அதனால் நான் அப்போஸ்தலனாக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் கர்த்தருக்குள்ளே அப்போஸ்தலனாக இருக்கிறேங்கிறதுக்கு ஒரு முத்திரை, ஒரு சீல் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒரு சாட்சி, நற்சாட்சி. என்ன? இந்த சபை இங்கே இருக்கிறதே அதற்கு ஒரு சாட்சி. எப்படி? நான் வந்து உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னதுனால நீங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு சபையாக இருக்கிறீங்களே, அதுவே நான் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது அல்லவா? ஏன்னா 2 Corinthians எழுதும்போது, கொரிந்தியர்களின் 2:12 பார்க்கும்போது அப்போ சொல்லும்போது சொல்கிறாரு, அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. எப்படி? உங்கள் மத்தியில் எல்லா விதமான பொறுமை, தேவனுடைய அதிசயங்கள், அற்புதங்கள், வல்லமை, இது எல்லாம் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டு நான் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு தகப்பனாக சம்பாரித்து உங்களை சுவிசேஷ ஊழியத்தில் பிள்ளைகளாக பெற்றெடுத்து இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு அப்போஸ்தலனாக இருக்கிறேன். அதற்கு சாட்சி இந்த சபையே, நீங்கள் தான் எனக்கு ஒரு முத்திரை. ஆமாம், இவர் சரியானவர், இவர் தான் அப்போஸ்தலன் என்பதற்கு ஒரு முத்திரை பெறக்கூடியதாக நீங்களே இருக்கிறீங்க. அப்போ நான் ஒரு அப்போஸ்தலன் என்பதற்கு நீங்கள் ஒரு அடையாளம். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டேன், கிறிஸ்து எனக்குள் செய்த ஒரு கிரியை தான் இந்த சபை. இந்த சபை வந்து என்னவா இருக்கு? நான் ஒரு அப்போஸ்தலன் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து என்ன பண்ணுறது இல்லை அப்படிங்கிற இந்த நாளில் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். ஆதி திருச்சபையில் ஏதாவது ஒருத்தவங்க வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க? கூடி ஜெபிச்சுட்டு சபையிலேருந்து எங்கேயாவது ஆள் அனுப்பிச்சாங்க. இப்போ எருசலேம்லேருந்து வந்தாங்க, அந்தியோகியாவில் பிரசங்கம் பண்ணாங்க. அந்தியோகியாவில் ஒரு சபை நிறுவப்பட்டது. அந்தியோகியா சபை வந்தது என்னென்னு செஞ்சாங்க, நம்ம கர்த்தருக்கு என்று ஆளுங்கள் அனுப்புறோன்னு சொல்லி பவுளையும் பர்ணபாவையும் தெரிந்தெடுத்து அவங்கள மேலே கைகளை வச்சு அவங்கள ஆசீர்வதித்து அவங்கள அனுப்பிச்சாங்க. அதனால தான் பவுளும் பர்ணபாவும் எல்லா இடங்களுக்கும் போய் சபையை நிறுவக்கூடியவங்களாக வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு சபைகள் என்ன பண்ணுறதில்ல, மற்றவர்கள் மற்ற சுவிசேஷம் அறிவிக்கப்படாத மக்களுக்கு போய் ஊழியம் செய்வதற்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, சபையிலே இருங்கன்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு சர்வே சொல்லுது, பர்னா சொசைட்டியில் இருக்க சர்வே வந்து என்ன சொல்லுதுன்னா, 80% கிறிஸ்தவ ரிசோர்சஸ், அதாவது நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய மெட்டீரியல், நம்மளுடைய பணம், பொருளாதாரம் எல்லாமே யாருக்கு செலவிடப்படுதான்? ஏற்கனவே சபையில் இருக்க மக்களுக்கு செலவிடப்படுதான். சிந்திச்சு பாருங்கள். அதாவது நம்மளுடைய பொருளாதாரம், நம்முடைய காரியங்கள் எதற்கு பயன்படணும்? சபைக்கு பயன்படணும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதில் ஒரு பங்கு நம்ம அழைக்கப்பட்ட நோக்கத்துக்காக இருக்கணும் அல்லவா? சுவிசேஷ ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், உலகமெங்கும் போய்
கர்த்தருக்கு சீஷர்களை உருவாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது நம்மளுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்? வெளியே போய் ஒரு சபைகளை நிறுவி அங்கு மக்களை தேவனுக்குள்ளே வழிநடத்தக்கூடிய மக்களாக தானே இருக்கணும். ஆனால் இன்றைக்கு அது இல்லாதபடி இருப்பது தவறு என்பதை புரிந்து கொள்கிறோமா? அன்றைக்கு அந்தியோகிய சபை பவுலையும் பர்னபாவையும் அனுப்பலைன்னா கொரிந்து சபையே வந்திருக்காது. அப்போது நீங்களும் நானும் அனுப்பக்கூடிய மக்களாக இருப்போமா? சபைகள் மற்ற இடங்களுக்கு அறிவிக்கப்படாத இடங்களுக்கு அனுப்புகிறவர்களாக இருக்க ஜெபிப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த சபைகள் எல்லாம் எல்லா சபைகளும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் மற்றவர்களை தாங்கள் போக இல்லை மற்றவர்களை அனுப்பக்கூடிய ஒரு சபையாக இருக்க நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அதற்கான நல்ல ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.